நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அண்மை செய்தி, நடிகர் மயில்சாமி காலமானார். பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி உடல்நலக் குறைவால் காலமானார். ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துள்ள நடிகர் மயில்சாமி தற்போது உடல்நலக் குறைவால் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி, நடிகர் மயில்சாமி காலமானார். பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி உடல்நலக் குறைவால் காலமானார். ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துள்ள நடிகர் மயில்சாமி தற்போது உடல்நலக் குறைவால் காலமானார். பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 57. ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் மயில்சாமி நடித்துள்ளார். அவர் தற்போது உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 57. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைப்பில் இருக்கிறார். நவீன், முதற்கட்ட விவரம் என்ன? பிரபல திரைப்பட நடிகர் மயில்சாமி சென்னை அருகே இந்த சாலிகிராம பகுதியை தான் சேர்ந்தவர். இவருக்கு வயது 57 ஆகின்றது. இந்த நிலையில் இவருக்கு நள்ளிரவு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக அறியப்பட்ட அவரது உறவினர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் இந்த சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உறவினர்கள் கடும் சோகத்திற்கு ஆளாகினார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த தகவலை வந்து போரூரில் உள்ள அந்த போரூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விழுந்து இந்த உயிரிழந்த மயில்சாமியின் உடலை முதற்கட்டமாக இந்த போரூர் ராமச்சந்திராவில் உள்ள பிணவரையில் தற்போது செய்துள்ளனர். குறிப்பாக மயில்சாமி பொறுத்த மட்டில் அவர் அனைவரும் அறியப்பட்ட ஒரு நடிகர் ஆவார். குறிப்பாக அவர் நகைச்சுவை மட்டுமின்றி குணச்சித்திர இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடித்தவர். குறிப்பாக 80-90 தற்போது வரை அவர் நடித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படங்கள் மட்டுமின்றி அந்த ஆங்கரிங் கூட அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்துள்ளார். அதே போன்று சமூக அக்கறையும் கொண்டவராக கருதப்பட்டு வந்த மயில்சாமி தற்போது நம்மிடையே இந்து கடந்தத்திலிருந்து சோகமாக பார்க்கப்படுகின்றது. நன்றி. நவீன், ஏற்கனவே அவர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரா? எப்போது அவர் உடல்நலம் குன்றியது, அது குறித்த விவரம் இருக்கா? இன்று அதிகாலைதான் அவரை இந்த போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு உடல்நலக் குறைவு காரணமாக அழைத்து வந்தனர். அவரை சோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவலை தான் தெரிவித்தனர். இதற்கு முன்னதாக அவர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை. அழைத்து வரப்பட்டு உடனடியாக சோதனை செய்தபோதுதான் அவர் இறந்துவிட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த விவகாரமானது இந்த திரைப்பட வட்டாரங்களில் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக, அதாவது இந்த 2023 ஆண்டு துவக்கத்திலிருந்து தற்போது வரை அடுத்தடுத்து இந்த நடிகர்கள் உயிரிழப்பானது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் கூட திரைப்பட நடிகர் மனோபாலா அவர்கள் தெரிவித்து நம்ம நினைவு கூற முடியும். அந்த வகையில் தான் தற்போது இந்த மயில்சாமியின் மறைவை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று தெரியாத சூழல் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அனைவரெல்லாம் அறியப்பட்ட ஒரு பிரபல நடிகர் தான் இந்த மயில்சாமி. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.